Money, piped potable water across India will avert 4 lakh diarrhea deaths அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எடுத்த ஸ்டடி போர்ட் கிடச்சிருக்கு. இந்தியாவில் வந்து 2019 ஜல் ஜீவன் மிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. 2024 ரூரல் ஏரியாஸ் கிராமத்தில் வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து போர்ட்டபிள் பைப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அதுபடி தான் நிறைய ப்ராஜெக்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜல் ஜீவன் மிஷன் வந்து லாஸ்ட் இயரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதே பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு வாங்கணும் கூட தமிழ்நாடு வாங்குச்சு. அந்த பைப்டு போர்ட்டபிள் வாட்டர்னால் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 400,000 டயோரியா டெத்து வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் டயாலிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. பொல்யூட்டட் வாட்டர் குடிக்காமல் இந்த மாதிரி பைப்டு போர்ட்டபிள் வாட்டரை குடிக்கிறனால அந்த ஃபுல் ஹெல்த் அந்த ஹெல்த் கிடச்சி நிறைய பேர் இறந்து போகிறது வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இயர்ஸு அப்புறம் பொல்யூஷன் வாட்டர் குடிக்கிறதுனால டிசபிள் பர்சன்ஸ் வந்து நிறைய இயர்ஸ் வந்து லாஸ் பண்ணாமல் தடுத்துருக்குன்னு சொல்கிறது அந்த டேலி கான்செப்ட். அது வந்து இந்தியாவில் வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டேலி இயர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஜல் ஜீவன் மிஷனுக்கு எப்படி ஆரம்பிச்சிச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்குறப்ப 2019 16% ரூரல் ஏரியாஸில் தான் அந்த பைப்டு வாட்டர் கனெக்ஷன் இருந்துச்சு சொல்கிறாங்க. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜல் ஜீவன் மிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62% வீட்டுக்கிட்ட பைப்டு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க. நம்ம டெய்லி பார்க்குறோம் தண்ணினால் எவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு, தண்ணி எவ்வளோ 7 நாள் கழிச்சு வருது ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஜல் ஜீவன் மிஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பைப்டு வாட்டர் கனெக்ஷன் அப்படின்னா எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெர் பர்சனுக்கு வந்து 55 லிட்டர் பெர் கேபிட்டாக்கு பெர் டேக்கு வந்து போர்ட்டபிள் வாட்டர் வந்து வருஷத்தில் எல்லா நாளும் கொடுக்குறது தான் அந்த அப்ஜெக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஜல் ஜீவன் மிஷனோட அப்ஜெக்டிவு அது கொடுக்கறதுக்காக தான் இப்போ வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து வராங்க. இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து யுனைடெட் நேஷன் வந்து பாப்புலேஷன் டேட்டாவையும் 2018 எடுத்த நேஷனல் சாம்பிள் சர்வே டேட்டாவையும் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் ஜல் ஜீவன் மிஷனுக்காக வாட்டர் குவாலிட்டி டேட்டாவை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி எடுத்த டேட்டாவையும் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி வந்து போர்ட்டபிள் வாட்டர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா எவ்ரி செகண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. 5 ஸ்டேட்ஸில் குஜராத், தெலுங்கானா, கோவா, ஹரியானா, பஞ்சாப், அப்புறம் 3 யூனியன் டெரிட்டரி அந்தமான் நிக்கோபார், தாமண்டையூ அண்ட் தாத்ரா நகர் ஹவேலி, அப்புறம் புதுச்சேரி, இந்த எல்லா ஏரியாஸ்லையும் பார்த்திங்கன்னா 100% கவரேஜ் கொடுத்துட்டா தான் சொல்கிறாங்க. இன்னும் சில ஸ்டேட்ஸில் வந்து இன்னும் கவரேஜ் கொடுத்தா 2024 அந்த பைப்டு போர்ட்டபிள் வாட்டர் கனெக்ஷன் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ரூரல் ஏரியாஸ்லையும் கொடுத்துர்லாம். இப்போ இதுக்கு கீழே ஒவ்வொரு டாலர் வந்து செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சானிடேஷன் இன்டர்வென்ஷனுக்காக செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து $4 அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் ரெடியூஸ்டு ஹெல்த் காஸ்ட்டை வந்து நமக்கு குறைச்சி நமக்கு ரிட்டர்னாக $4 அளவுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பைப்டு போர்ட்டபிள் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுனால தண்ணி மட்டும் கொடுக்குற மாதிரி அர்த்தம் இல்லை, இதனால் வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளத்தையும் இந்தியாவில் வந்து நம்ம தடுக்க முடியுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.